வணக்கம். தமிழரபியின் செய்திகள். செய்திகளோடு நான் மலரவன். முதலில் இடம்பெறிருக்கும் செய்திகளில் தாயக செய்தி. எதிர்வரும் ஜூன் மாதத்துக்குள் கடன் மறுசீரமைப்பை நிறைவு செய்வதே அரசாங்கத்தின் இலக்கு என நிதி இராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிதம்பலப்பிட்டிய தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2022 பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் சுமார் 90 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடனாக செலுத்த வேண்டியிருந்தது. அவற்றில் அரைவாசி உள்நாட்டு கடனாகவும் மிகுதி வெளிநாட்டு கடனாகவும் இருந்தது. இந்த நிலையில் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு பணிகள் தற்பொழுது நிறைவடைந்துள்ளது. இதன்படி வெளிநாட்டு கடன் பலதரப்பு மற்றும் இருதரப்பு கடன் என இரு பகுதிகளை கொண்டுள்ளதாக தெரிவித்த ராஜாங்க அமைச்சர் பலதரப்பு கடன் தொடர்ச்சியாக செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இருதரப்பு வெளிநாட்டு கடனை மறுசீரமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தற்பொழுது மிகவும் வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. நாடுகளுக்கு இடையிலான கடன் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மார்ச் இறுதிக்குள் நிறைவடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இறையாண்மை பத்திரங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளையும் ஏப்ரல் மாதத்திற்குள் நிறைவு செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே நாட்டின் ஆழமான பொருளாதார பிரச்சினையாக கருதப்படும் கடன் மறுசீரமைப்பு எதிர்வரும் ஜூன் மாதத்திற்குள் நிறைவு செய்வதே அரசாங்கத்தின் இலக்கு எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நோய்களால் உண்மையில் பாதிக்கப்பட்டுள்ளாரா என்பதை அறிய ஆலோசகர்கள் அடங்கிய 7 பேர் கொண்ட மருத்துவ குழுவால் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று மாளிகாகந்த நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி மருத்துவ குழுவின் அறிக்கை பிப்ரவரி 29 முன்னர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீதிவான் சுகாதார சேவைகள் பணிப்பாளருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் சமர்ப்பித்த மருத்துவ அறிக்கையில் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பிய பிரதி மன்றாடி நாயகம் முன்வைத்த சாட்சியங்களை பரிசீலித்த நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் சமர்ப்பித்த மருத்துவ அறிக்கைகளில் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பி பிரதி மன்றாடியார் நாயகம் லக்மினி கிரிகாமம முன்வைத்த சாட்சியங்களை பரிசீலித்த நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சட்டமாதிபர் திணைக்களத்தால் முன்வைக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என DSG கிரிகாகம தெரிவித்தார். அவை அசல் அறிக்கைகள் அல்ல என்றும் அவை பிரதிகள் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அறிக்கைகள் 2011 முதல் 2017 வரையானவை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் முன்னாள் அமைச்சரின் பிணைக்கு ஆதரவாக மருத்துவ அறிக்கைகளை வழங்கிய மருத்துவர் கடந்த 5 வருடங்களாக சந்தேக நபரான ஹெகலிய ரம்புக்வெலவை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தவில்லை என்றும் பிரதி மன்றாடியான நாயகம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சிறைச்சாலை மருத்துவமனை கூறும் நோய்களால் உண்மையில் பாதிக்கப்பட்டுள்ளாரா என்பதை தீர்மானிக்க நீதிவானால் நிறுவப்பட்ட மருத்துவ குழு முன்னாள் அமைச்சரை பரிசீலிக்க உள்ளது. சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் நாயகமே முன்னாள் அமைச்சரை பரிசீலிக்க நியமிக்கப்பட்டுள்ள மருத்துவ குழுவிற்கு தலைமை தாங்க உள்ளார். இந்த மருத்துவ நிபுணர் குழு வழங்கும் அறிக்கையின் பின்னரே ஒருவித உடல்நிலையால் பாதிக்கப்பட்டு வருவதால் சிறைச்சாலை மருத்துவமனையில் சிகிச்சை பெற முடியுமா அல்லது வேறு எப்படி சிகிச்சை பெற வேண்டும் என்பதை நீதிமன்றத்திற்கு தெரிவிக்குமாறு குழுவிடம் கோரப்பட்டுள்ளது. நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா கப்பல்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதத்துக்குள் 50 சுற்றுலா படகுகள் நாட்டுக்கு வருகை தர உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த கப்பல்கள் கொழும்பு, ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை துறைமுகங்களில் நங்கூரமிடப்படும் எனவும் அந்த சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை சுற்றுலாத்துறை மூலம் இலங்கைக்கு 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஈட்டியுள்ளதாகவும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. நாளைய தினம் யாழ்ப்பாணத்திலுள்ள இந்திய துணை தூதுவரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட கடத்தொழில் அமைப்புகள் அறிவித்துள்ளன. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலர் சந்திப்பிலேயே யாழ்ப்பாண மாவட்ட கடத்தொழில் அமைச்சுக்கள் இதனை தெரிவித்துள்ளன. இலங்கை கடற்பரப்புகள் அத்துமுறை வரும் இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்துவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதற்கு தவறியுள்ளன. எனவே மீனவ பிரச்சினைகள் குறித்து உடனடியாக தீர்வு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கண்டிக்கும் வகையிலேயே யாழ்ப்பாணத்திலுள்ள இந்திய தூதுவரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளதாகவும் குறித்த அமைப்புகள் அறிவித்துள்ளன.
அரசாங்கத்திற்கான கொள்வனவு நடவடிக்கைகளில் ஊழல் புரிந்த ஒப்பந்தக்காரர்களை கருப்பு பட்டியலில் இணைக்காத ஒரே ஒரு தெற்காசிய நாடாக இலங்கை இடம்பெற்றுள்ளதாக ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது. வெரிட்டே ரிசர்ச் ஆய்வு நிறுவனம் இந்த ஆய்வை முன்னெடுத்துள்ளது. 2006 முதல் பின்பற்றப்பட்டு வந்த கொள்முதல் வழிகாட்டுதல்களின் உள்ள இடைவெளிகளே இதற்கு பிரதானமான காரணமாக இருக்கலாம் எனவும் அந்த ஆய்வு தொடர்பான அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மருந்து கொள்முதல் போன்ற சில விடயங்களை தவிர இலங்கையில் பெரும்பாலான அரச கொள்முதல்களில் இந்த வழிகாட்டல்கள் பின்பற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலை எதிர்த்து நிதி நிர்வாகத்தை மீட்டெடுக்க இந்த இடைவெளிகளை அவசரமாக சரி செய்வதன் முக்கியத்துவத்தை குறித்த ஆய்வு அறிக்கை வலியுறுத்துகிறது. கடனை திருப்பி செலுத்த தவறிய ஒப்பந்தக்காரர்களை கருப்பு பட்டியலில் சேர்ப்பது மட்டுமல்லாமல் அவர்களின் பெயர்களை பொது தரவு தளத்தில் வெளியிடவும் இலங்கையில் ஏற்பாடுகள் உள்ளன. இருப்பினும் நிதி அமைச்சின் கீழுள்ள அரச திணைக்களத்தினால் பராமரிக்கப்படும் இந்த தரவு தளம் வெற்றிடமாக உள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் டிசம்பர் மாதத்துக்குள் சர்வதேச ரீதியில் சிறந்த நடைமுறைகளை பிரதிபலிக்கும் பொது கொள்முதல் சட்டத்தை இலங்கை இயற்ற வேண்டும் என்பதும் சர்வதேச நாணய நிதியத்தின் முக்கிய பரிந்துரைகளில் ஒன்றாக உள்ளதாகவும் குறித்த ஆய்வு நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. 2024 கல்வி ஆண்டுக்கான பாடசாலைகளின் முதலாம் தவணை கற்றல் செயல்பாடுகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளன. கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறித்தபடியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அரசு மற்றும் அரச அனுசரணையின் கீழ் இயங்கும் தனியார் பாடசாலைகளில் 2023 கல்வி ஆண்டுக்கான 3 தவணை கற்றல் செயல்பாடுகள் கடந்த 16 தேதியுடன் நிறைவடைந்தமை குறிப்பிடத்தக்கது. சந்தையில் உள்ளூர் முட்டைகளின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. சில வர்த்தக நிலையங்களில் ஒரு முட்டை 60 ரூபாவுக்கு அதிகமாக விற்கப்படுவதாக நுகர்வோர் விசனம் தெரிவிக்கின்றன. கடந்த வாரத்திற்கு முன்னர் சந்தையில் 50 ரூபாய் முதல் 55 ரூபாய் வரையில் விற்கப்பட்ட முட்டை தற்பொழுது 60 ரூபாவுக்கு அதிகமாக விற்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த சில தினங்களுடன் ஒப்பிடுகையில் மரக்கறிகளின் விலை சற்று வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி 1 கிலோகிராம் கரட் 400 முதல் 500 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது. அத்துடன் 1 கிலோகிராம் போஞ்சியின் விலை 550 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. 1 கிலோகிராம் கோவா 300-400 ரூபாய் வரையிலும் 1 கிலோகிராம் வெண்டைக்காயின் விலை 200-300 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் 1 கிலோகிராம் தக்காளி 700-800 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது மையும் குறிப்பிடத்தக்கது. அரச வங்கிகள் தேசிய வளங்களாக பாதுகாக்கப்பட வேண்டும் என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். தொழிற்சங்க நடவடிக்கைகள் மற்றும் நிறுவன பிரச்சினைகள் தொடர்பில் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் அலரி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நிறுவனங்களின் மறுசீரமைப்பு மற்றும் முன்மொழிவுகள், நிறுவனங்களை பாதுகாத்தல் மற்றும் பராமரித்தல் தொடர்பான பல விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளன. அரச வங்கிகளை தேசிய வளங்களாக பாதுகாப்பது அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும் எனவும் ஏதேனும் பிரச்சினைகள் மற்றும் மாற்றங்கள் தொடர்பான கருத்துக்கள் இருப்பின் ஒருதலைப்பட்சமான முடிவுகளை எடுக்காமல் தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடி தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் எனவும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன இதன்போது தெரிவித்துள்ளார். நாடு தழுவிய ரீதியில் மேற்கொள்ளப்படும் விசேட சோதனை நடவடிக்கைகளில் நேற்று அதிகாலை 12:30 நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் 547 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையின் தகவல்கள் தெரிவித்துள்ளது. இதன்போது போதைப்பொருள் குற்றங்களுடன் தொடர்புடைய 417 சந்தேக நபர்களும் குற்றப்பிரிவுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ள பட்டியலில் உள்ள 130 சந்தேக நபர்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கைதானவர்களில் 2 புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. கைதானவர்களில் காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பணியகம் மற்றும் காவல்துறையின் விசேட பணியகம் ஆகியவற்றின் பட்டியலில் உள்ளடங்கியிருந்த 8 சந்தேக நபர்களும் அடங்குவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குறித்த காலப்பகுதியில் 132 கிராம் நுறையுடைய ஹெரோயின், 103 கிராம் ஐஸ் ரக போதைப்பொருள், 7 கிலோ 388 கிராம் கஞ்சா மற்றும் 447 போதை மாத்திரைகள் உள்ளிட்ட போதைப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு ஏனைய மதங்களுக்கும் பொருத்தமான இடம் வழங்கப்பட வேண்டும் என அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள போதிலும் அது முறையாக இடம்பெறவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சையீத் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற பிக்குகள் ஆலோசனை பேரவையின் மாவட்ட மாநாட்டில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி அமைக்கும் அரசாங்கத்தில் சம்புத்த சாசனத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அறநிறை பாடசாலை பரீட்சைகளை கூட நடத்த முடியாத அரசாங்கம் தற்பொழுது உள்ளது. மிகுந்தலை
புனித விகாரையின் மின்சாரத்தை துண்டித்து மகாநாயக்க தேரர்களை அவமதித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். குடும்பவாத அரசியல் நாட்டை அழித்துள்ளது. பிரிவினைவாத பயங்கரவாதத்தை தோற்கடித்த பின்னர் அம்மரியாதை கௌரவம் முப்படைகளுக்கு செல்ல வேண்டும். ஆனால் அந்த மரியாதையும் கௌரவத்தையும் ஒரு சில குடும்பங்கள் எடுத்துக்கொண்டன. அவ்வாறு எடுத்துக்கொண்டு நாட்டின் வளங்களை கொள்ளையடித்து நாட்டின் பொருளாதார பயங்கரவாதத்தை செயல்படுத்தி நாட்டை அழித்துள்ளார்கள். இதன் காரணமாக 90 பில்லியன் டாலர் மதிப்பிலான கடனில் நாடு மூழ்கியுள்ளது. தேர்தலில் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவதுடன் நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய உண்மையான அரசாங்கத்தை உருவாக்க முன்வர வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையிலும் இந்தியாவிலும் விடுதலை புலிகள் இயக்கத்தின் மறுமலர்ச்சி தொடர்பான வழக்கில் திரைப்படத்துறை சார்ந்த ஒருவருக்கு எதிராகவும் இந்திய தேசிய புலனாய்வு பிரிவு தமிழ்நாட்டின் சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. 2022 பதிவு செய்யப்பட்ட வழக்கில் இதுவரையில் 13 பேர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளன. இந்த நிலையில் 14வது குற்றவாளியாக லிங்கம் என அழைக்கப்படும் ஆதிலிங்கம் என்பவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. போதைப் பொருள் மற்றும் ஆயுதங்களை சட்ட விரோதமாக விற்பனை செய்வதன் மூலம் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பை மீண்டும் உயிர்ப்பிக்க சதி செய்து செயல்பட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்காக விநியோகிக்கப்படும் போதைப் பொருள் விற்பனை மூலம் பெறப்பட்ட சட்டவிரோத பணத்தை வசூலிக்கும் முகவராகவும் அவர் செயற்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஆதிலிங்கம் என்பவர் தமிழ் திரைத்துறையில் தயாரிப்பு நிர்வாகியாக பணிபுரிந்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழரபியின் தாயக செய்திகள். தொடர்ந்தும் தமிழரபியோடு இணைந்திருங்கள். இனி தொடர்வன பன்னாட்டு செய்திகள். தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளுடன் நடிகர் விஜய் ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த ஆலோசனை கூட்டம் சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இடம்பெறவுள்ளது. தமிழக வெற்றி கழகத்திற்கான உறுப்பினர் சேர்க்கை மற்றும் உட்கட்சி விவகாரம் தொடர்பில் இதன்போது கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நெல்லையில் யங்சன் பேருந்து நிலையம் உட்பட 226 கோடி ரூபாயில் முடிவுற்ற பல்வேறு பணிகளை துவக்கி வைத்த அமைச்சர் உதயநிதி களக்காடு நகராட்சி மற்றும் 7 பேரூராட்சிகளுக்கு குடிநீர் வழங்குவதற்கு 423 கோடி ரூபாய் மதிப்பிலான கூட்டு குடிநீர் திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் கருத்து தெரிவித்த அவர் வரலாறு காணாத மழை வெள்ளம் நெல்லையை புரட்டி போட்டும் மத்திய அரசு உதவி வழங்காத நிலையிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக அரசு 6000 ரூபாய் வழங்கியுள்ளது கூறியுள்ளார். உக்ரைனின் கிழக்கு பகுதி நகரான அபிதில்காவை முழுமையாக தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டதாக ரஷ்ய இராணுவம் அறிவித்த நிலையில் இராணுவத்தினருக்கு அதிபர் விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்துள்ளார். உக்ரைனில் ரஷ்யர்களை காக்கும் இராணுவ நடவடிக்கையில் இது ஒரு முக்கிய மைல்கல் என்றும் புட்டின் கூறினார். கடந்த ஆண்டு மே மாதத்தில் உக்ரைனிடமிருந்து பக்மாத் நகரை ரஷ்ய இராணுவம் கைப்பற்றிய நிலையில் தற்போது அமெரிக்கா நிதியுதவி தடைபட்டு ஆயுதங்களின்றி தவிக்கும் உக்ரைன் இராணுவம் அபிதில்கா நகரை விட்டு வெளியேறிவிட்டதாக ரஷ்ய இராணுவம் அறிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு சபை சீர்திருத்தம் தொடர்பாக நடத்தப்பட்ட கூட்டத்தில் கருத்து தெரிவித்த ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி ருச்சிரா ஹாம்போஸ் இன்னமும் எவ்வளவு காலம்தான் 188 உறுப்பு நாடுகளின் குரலை 5 நாடுகள் புறந்தள்ளும் நிலை தொடரும் என்று கேள்வி எழுப்பினார். நாடுகளின் அளவு மற்றும் வலிமையை கருதாமல் அனைத்து நாடுகளுக்கும் வாய்ப்பு தரப்படுவதே ஐநாவின் செயல்பாட்டை சிறப்பானதாக்கும் என்ற ருச்சிரா ஐநா சீர்திருத்தம் என்று பேசும்போது ஒரு சில நாடுகள் மட்டும் அனைத்து நாடுகளின் குரலாக எப்படி இருக்க முடியும் என்ற அடிப்படை கேள்வி எழுவதாக அறிவித்தார். தமிழகத்தில் இயல்பை விட வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும். உள் தமிழகத்தில் ஓரிடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்பு உள்ளது. 20ஆம் தேதி 23ஆம் தேதி வரையில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். மேலும் 24ஆம் தேதி கடலோரம் தமிழகத்தில் ஓரிடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். வானிலை முன் அறிவிப்பு.
சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 32-33 டிகிரி செல்சியஸை ஒட்டி, குறைந்தபட்ச வெப்பநிலை 22-23 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென்கிழக்கு கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மேற்குறிப்பிடப்பட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் மீனவர்களை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேர்கள், நீங்கள் இதுவரை நேரமும் பார்த்து கொண்டிருந்தது தமிழறிவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள். தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. எங்களோடு இணைந்திருக்கும் அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு, மேலும் உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கும் எமது சேனலை தெரியப்படுத்தி எங்களோடு இணைந்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மலரவன். நன்றி, வணக்கம்.